சீரியல்ஸ்க்கு பண்ணுற நிமிஷங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனந்திக்கு வெட்டிங் சீக்வன்ஸ் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு அப்புடின்னு நியூஸ் வந்துச்சு. உடனே என்னென்னா, என்னையே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக்கிங்காக நிறைய பேர் பார்த்தாங்க. அதில் நானும் ஒன் ஆஃப் த பர்சனாகவே இருந்தேன். ஆக்சுவலாக வெட்டிங் சீக்வன்ஸ்னு சொல்லலை, யார் பேரா இருப்பா அப்படின்றதான் அந்த சீக்வன்ஸோட டைட்டில். இன்னும் எபிசோட் நிறைய இருக்குது கல்யாணம் அதெல்லாம், பட் அன்புவா இல்லை மகேஷா தர்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. மிஞ்சு அந்த அங்கே வேலை பார்க்குற அன்புவா இல்லை அந்த கம்பெனியோட முதலாளியா அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் அன்பு தான் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. பார்க்குற சீலோட ஆடியன்ஸ் இருக்காங்கள, அவங்களாம் அன்பு தான் ஏன் வரணும், அன்பு தான் ஏன் வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு தெரியல. வானத்தை போல் சீரியல் டைரக்டரோட ஃப்ரெண்டாக இந்த டைரக்டர் இருந்திருந்தாருனா சோழி முடிஞ்சு தர்ஷக் தான் அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஒருவேளை அவர் ஹீரோ வந்தார்னா அன்போட லவ் ஃபெயிலியர் சீனை வச்சு ஒரு ரெண்டு வாரம் ஒட்டி டிஆர்பி அள்ளிடுவாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து மிராக்கல் மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அங்கே எப்போயுமே விட்டு வந்துவாங்க ஒரு ஹீரோயின் ரெண்டு ஹீரோ. அதை வந்து இங்கேயா அங்கே வந்து ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் அந்த ரோல், அது ஹீரோ இல்லத்தனம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டு வருவாங்க. இதில் என்னென்ன காத்திருக்காங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே கிட்ட பாய்.